வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். ஒரே ஒரு கப் ரவையை வச்சு சுவையான சாக்கோ ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். டீ டைம்லலாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அவன் தேவையே இல்லை. சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி, அதே மாதிரி கடாய் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இந்த சாக்கோ ரவா கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கவிதாஸ் ஃப்ளேவரை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம கேக் மோல்டை கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெய், எண்ணெய் இல்லாட்டி பட்டர் வச்சு பண்ணிக்கலாம். மிக்ஸியில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவையை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ஒரு சுத்து சுற்றிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கால் கப்பு கோகோ பவுடர், கால் கப்பு மைதா, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சக்கரை ரவை அழுந்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். முட்டை வேணான்றவங்க முட்டை சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறமா அரை கப்பு தயிர், அரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அடித்து எடுத்தாச்சு, நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பிளெண்டர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. மிக்ஸி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எல்லா பொருட்களும் டக்குனு ஒரு தடவை நம்ம சுற்றி எடுத்தோம் அப்படின்னா கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அது மேலே ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம கேக் மோல்டில் வந்து பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சூடான உடனே எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா உள்ளே ஒரு தடவை சுற்றி விட்டுடலாம். ஏதாவது பபுள்ஸ் இருந்தால் கூட நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்காக தான் இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரி நான் மேலே வந்து போட்டுடுறேன். ஆனால் வந்து இது நல்ல மேலே கேக் வந்து பேக் ஆகி வரும் பொழுது இது உள்ளே வந்து போயிடும். உள்ளே கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ மோல்டில் கேக் பேட்டர் ஊற்றி அதுவும் ரெடியாக இருக்குது. நம்மளோட கடாயும் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ பொறுமையாக அதுக்குள்ளே வச்சுட்டு இது ஒரு 50-55 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகணும். க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். 50 நிமிஷத்துக்கு அப்புறமா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம், ஒட்டாமல் வந்துடுச்சு. இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா டீமோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக நம்மளோட சாக்கோ ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸ்க்கு நம்மளோட விருப்பம், எப்படி வேணாலும் நம்ம அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரியும் செரி போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அதை விட அருமையாக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எல்லா பொருட்களும் இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். நம்ம வேலையை பார்த்துட்ருக்க டைம்லேயே கேக்கும் ரெடி ஆயிரும். இந்த சிம்பிளான ரவா கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.